பிரதர்ஸா இருக்காங்க. சோ நீங்க ரெண்டு பிரதர்ஸ் கூடியுமே வந்து இருக்கீங்க, பாத்தீங்க அப்படியே இருக்கட்டும், நீங்க படம் பாக்கும்போது அதெல்லாம் ரிவீல் ஆயிடும். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக பார்த்தோம்னா பாபு ஆண்டனி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து லியோ படத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டிருந்தாலும் அவர் பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தளபதி கூட நடிக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தளபதி அர்ஜுன் சார் சஞ்சயத் எல்லாரு கூடமே அவர் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம கிளிம்ஸ் வீடியோலே பார்த்துட்டோம். படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது, அன்பரி மாஸ்டர் பார்த்தோன்னா வேறு மாதிரி தரமாக கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிரசன்ட் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. படம் எல்சிக்குள்ளே கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய விஷயங்களுக்கு பார்த்தோன்னா அதே மாதிரி பார்க்கும்போது ரிவீல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தியேட்டரில் இந்த ஒரு சீன் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா எந்த சீனை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தளபதி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு நான் வீந்துட்டேன், அதே மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த படம் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் ஆக்ஷன் பிளாக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதியோட படங்கள்லாம் பார்த்துருக்காராமா, பார்த்துட்டு நாங்களோட ஃபேன்ஸர் அப்படின்லாம் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு செம்ம ஹாப்பியான மூமெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு. எல்சி பற்றி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்சி இருக்குது அப்படிங்கிறது ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. எல்லாருமே இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆங்கர் பார்த்தோம்னா லியோ பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டே இருந்தாங்க, பட் அவங்க பார்த்தோம்னா எதுக்குமே பெருசாக ஆன்சர் பண்ணாமல் லிமிட்டாக பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணிட்டாரு, அது வரைக்கும் போதும். லோகேஷ் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் சொல்லி அமைச்சிருக்காரு போல, யார்கிட்டையுமே படத்தை பற்றி சொல்லிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதை இன்டர்வியூ கொடுக்குற நிறைய பேரும் பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே ரிவீல் ஆகலை. ஆனால் லியோ பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு மாஸ் ஆக்ஷன் பிளாக் அப்படிங்கிறது வேணும் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது எல்லாருமே இப்படி சொல்லி தான் நம்மளை ஹைப் ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். இனி அடுத்தடுத்து அப்டேட் பார்த்தோம்னா மிஸ்கின் சாரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இவர் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் முடிந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.